சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. இந்த படம் அவரே டைரக்ட் பண்ணி படத்தை அங்கத்துக்கு போய் வச்சிட்டாரு. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. நீச்சல் தெரியாதீங்களா? இந்த படம் வந்து யாருக்காக அப்படி அப்படின்னா, தயவு செய்து யாரும் படத்துக்கு ஜென்ரல் ஆடியன்ஸ் யாரும் போகக்கூடாது. ஏன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது யாருக்காக அப்படின்னா, தனுஷ் ரசிகர்களுக்காக. இது யார் சொன்னது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லல, தனுஷ் சொல்லல, சொல்ற வேண்டியது அவருடைய வெறி கொண்ட ஒரு ரசிகர் தான் சொல்றாரு. படம் வந்து தனுஷ் ஃபேன்ஸ்க்காக மட்டும்தான் எடுத்திருக்காங்க. இந்த படம் எடுக்கப்பட்டது தனுஷ் ரசிகர்களுக்கு மட்டுமே. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் பார்க்காதீங்க. எதுக்கு வந்து அவருக்கு தனுஷ் அவங்க ஃபேனுக்காக எடுத்திருக்கா? அப்புறம் நம்ம போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு, நமக்கு தான் வேற ஏதாவது படம் வந்து பார்த்துக்கிட்டு என்னங்கடா அவருக்கு இந்த மாதிரி கண். நான் சொல்றேங்களா, ஒரு ரசிகர் இருக்கிறத விட அதாவது அவரோட பேரை கெடுக்கிறது நீங்க தான்யா. உண்மையிலேயே 50வது பத்து நான் பச்சையை குத்திக்கிறேன்னா இது வந்து பர்மனன்ட் டாட்டோ, ஒரு டெம்பரரி கிடையாது. உண்மையிலேயே பச்சை குத்திட்டு இருக்க போல போய் பச்சை ஃபோட்டோ அம்மா அப்பா போட்டோலாம் குத்த மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு பச்சை குத்துறதுக்கு பிடிக்காது. நீ சின்ன பசங்க அப்போ வந்து குத்துவாங்க, டாட்டு குத்துவாங்க, டிராகன் இந்த ஸ்டார் போடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்கிட்ட அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பிடிக்காது. ஸோ வேலையை ஒதுங்கிறது. இது ராயன்ற படம் வந்தோடனே பேரை குத்திட்டாங்க. திடீர்னு படம் பேரை பார்த்துட்டா இல்லையா அப்படின்னு. என்ன மனநிலையில நீங்கெல்லாம் இருக்கீங்க எனக்கு புரியல. நீங்க உண்மையிலேயே பீமனை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, இல்லை ஒரு கோட்டா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? கோட்னா அப்படின்னு அங்கே போயிடாதீங்க, நான் ஆடுன்றேன். புரியுதா உங்களுக்கு? என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இங்கே ராயன் படம் வந்தப்போ ஒரு பச்சை குத்திட்டாராம். திடீர்னு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு, ராயன் எவனோ ஒரு படம் வாங்கிட்டான், ஏதோ சிம்பு வாங்கிட்டாரு வச்சுக்கோ. நீ வெறி கொண்ட தனுஷ் ஃபேன். சிம்பு வந்து ராயன்ற பேரை அவர் வாங்கிட்டாரு. இங்கே நீங்கள் குத்திட்டு இப்போ நீங்கள் தனுஷ் இருக்கிறா இல்லை சிம்பு இருக்கு? அந்த ஃபோட்டோவில் தனுஷ் ஃபோட்டோ கீழே போட்டிருக்கீங்க, அந்த ஃபோட்டோ அழிச்சிட்டு சிம்புவை மாற்றிப்பீங்களா இல்லை என்ன எனக்கு புரியல? இல்லை அழிக்கிறதுக்கு திருப்பி உட்காந்து ரேசர் இதெல்லாம் போய் அழிப்பீங்களா? படம் பேர சரி அது கூட வேணாங்க. ராயனர் வச்சுட்டு சரி இல்லை ராயன் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேற பேர் வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அழிச்சிட்டு திருப்பி பேரை மாற்றிட்டா இந்தளவுக்கு விஷயம் புரியல. வெளியே வந்த படம் தெரியுது, நாடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்க இடத்துல நான் இருந்து வந்தேன், சாதனமா சொல்லிட்டு இருக்கேன். பட்டாசு படத்துல நானும் பட்டாச கலப்பன புரிஞ்சுக்கோங்க. நம்மளை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளை என்டர்டெயின் பண்றது அவங்க வேலை. ஸோ வெறும் தியேட்டருக்கு போனீங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, வீட்டுக்கு போயிருங்க. இப்படிலாம் பச்சையை குத்துறேன் இது பண்றேன்னா போகாதீங்க. இது வந்து ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு விஷயம். இப்போ பார்க்க போறோம்னா, இப்போ பார்க்க போற ஒரு கண்ணி வந்து கண்ணியில் ஃபேன்ஸ், வெரி குண்ட ஃபேன்ஸ், டெரி ஹார்ட் தனுஷ் ஃபேன். இவர் வந்து ரொம்ப நாலேஜான ஒரு பர்சன், இவருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ இவரால் இவர் நடிச்சிருக்காரு அவரு என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? பிச்சைக்காரனாக யாராவது நடிப்பாங்களா? ஆல்ரெடி விஜய் பிச்சைக்காரன் நடிச்சு படமே ரிலீஸ் ஆகி பார்ட்டும் போட்டாப்லையா? ஏய், நீ இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இல்ல வேற ஏதோ கிரகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? பிச்சைக்காரன் நடிக்க மாட்டாரா? ஏன் ஒரு 20 கோடி கொடுத்தா? சரி, இது என்ன நீங்க சொல்ல ஒரு பிராங்க் வீடியோ பண்றது? காத்து கருப்புகளை கிளிப்பட்டிருக்கியா? வெறும் வியூஸ் 1000 வியூஸுக்காக பிச்சைக்காரனா மாறிட்டான். கொஞ்ச நாளைக்கு பிச்சைக்காரனா வாழ்ந்துக்கிறீங்க. ஸோ என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க மட்டும் தான் இந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க நடிக்கிற ரசிகர்கள் மட்டும்தான் உங்க உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா?
உங்க உலகம் ரொம்ப குட்டியா இருக்கு, கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க. போயஸ் கார்டில் இப்போ வீடு வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் மலேசியாலலாம் வீடு வாங்குவார். நீங்கள் அப்படியே வீட்டுக்கு பார்த்துட்டு வெறித்தரமாக ஃபேன் தான் இருக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு சொல்லி ஒரு பிரச்சனை இல்லை, இந்த உங்களை உருவாக்கி விடுறவங்க பாருங்க, அவங்க சொல்லணும். ரெண்டு வாரம் பத்து நாளோ பதினாறு நாளோ குப்பை தொட்டிலோ பத்து நாள் அவர் எதுவுமே மாஸ்க் இல்லாமல் பத்து நாள் வந்து குப்பை தொட்டிலே வசிச்சிருக்காரு. ஒரு குப்பை வாசியாக மாறி இருக்காரு தனுஷ் அவர்கள். அந்த படத்துக்காக அவருடைய வேலை நடிக்கிறது, அந்த கேரக்டரா உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி அதை கொடுக்கறதுனாலதான் அவர் நடிப்பு நரசுரன் நீ சொல்ற அளவுக்கு நடிக்கிறாரு. நடிப்புல ஒத்துக்கணும், நல்லா தான் நடிக்கிறாப்ல. சோ அவருக்காக நம்ம சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரியார் கிடையாது. பட் அவர் ஆக்டிங்ல அவரோட வேலையை சரியா பண்றாப்ல. அப்போ அந்த குப்பை தொட்டில இருக்காரு, குப்பை பிச்சைக்காரனா இருக்காரு அப்படின்னா, அந்த பிச்சைக்காரனோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மாறுறது தான் நடிக்கணும். ஒரு நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் நடிக்கணும்னா பிரைம் மினிஸ்டர் நடிக்கணும், ஒரு நாளைக்கு பிச்சைக்காரன் நடிக்கணும் பிச்சைக்காரன் நடிக்கணும், இதுதான் அவங்க வேலை. அதையே இப்படி பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு வேலை அது. நீ நாளைக்கு போய் ஒரு கூலி வேலை பார்க்குற பத்தாம் வேலை பார்க்குறா செங்கல் வச்சு தான் உடைப்பேன், போய் பிரமிடை உடச்சுட்டு மாட்டேன். ஸோ உங்களுக்கு புரியுதா இந்த டிஃப்ரென்ஸ் புரியணும். நீ இப்போ வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனி தட்டை தான் போவேன், அங்கே விட்டு போய் நீ சித்தால் வேலை பார்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் அவர் ஆக்டர், அவர் கொடுக்கப்படுற கேரக்டராக அவர் உள்வாங்கி நடிச்சுட்டு இருக்காரு. அதை நீ பிரம்மாண்டமான பேச தேவை, அவர் வேலைக்கு அவர் லாயல்ட்டியாக இருக்காரு. போட்டுமே அவருக்கு ஆக்ட் பண்ணுறாரு, நடிக்கிறாரு, அந்த காசை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் நல்லா குளிப்பாப்பில். அவர் போடுற ஷாம்பு கூட நம்மளாம் போட முடியாது, அந்த லெவலுக்கு அவர் போடுற ஷாம்புவாக இருக்கும். அவர் குடிக்கிறார்ல வாட்டர், அந்த வாட்டர்லாம் நம்ம கனவுல கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு பியூரான ஒரு வாட்டர் குடிப்பாங்க. நம்ம கார்பரேஷனில் திறந்து குடிக்கிறோம்ல அந்த மாதிரிலாம் இருக்காது. அப்படி இருக்க ஆள் இப்படி ஒரு சில ஒரு பத்து நாள் நடிக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகிறாரு, அதனால ஒரு பத்து கூடி அவர் சம்பாரிச்சிட்டு போயிடுவாப்பியா? இது ஏன்டா பிரம்மாண்டமாக பேசிக்கிறீங்க? அவர் மாஸ்க் போடுச்சுன்னா போடலையா? மதுரையில ஒரு அடிக்கடி போவோம், அங்க நைட் ஷோ அதிகமா போவோம். அப்ப அஜித் படம் ஒரு பிஜிஎம் வரக்கூடிய ஒரு தியேட்டர் இருக்கு மதுரையில. சோ அந்த தியேட்டர்ல அந்த பிஜிஎம் வரும்போது நாங்க அந்த அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி சொன்னா போதும், ஒட்டுமொத்த குரூப்பும் கத்தும். இதை நாங்க பண்ணிருக்கேன், நானே பண்ணிருக்கேன். சோ அந்த டைமிங்ல சோ இது இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ரொம்ப மோசமான ஒரு மைண்ட் செட். எவனோ ஒரு படம் ஓடி இருக்கோம், அங்க போய் அல்டிமேட் ஸ்டார் அஜித் மாதிரி கஷ்டமாங்க, ஒரு ஜாலிக்காக பண்றாங்களா இல்ல எதுக்காக பண்றாங்கன்னு தெரியல. நானும் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். சோ அந்த மனநிலை எல்லாம் சொல்றேன், எதுக்காக பண்றோம்னு எங்களுக்கே தெரியல. இப்படி பண்ண வச்சுட்டாங்க, என்ன ஒருத்தர் பண்ணிட்டு போயிடுறேன், அதை பண்ணிட்டா நம்ம பண்ண வச்சிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு, ஏதோ பெரிய முக்கியமான தகவல் கொடுத்துட்டு இருந்தாரு, திடீர்னு ஏதோ பேசிட்டாரு. தலைவர் எதுக்குடா கத்துவீங்க, என்னடா பண்றீங்க, இது எங்க போய் முடியுது தெரியுமா? அசுரத்தனமா எங்களோட நடிகர் அசுரமா நடிக்கிறாப்புல, அதனால நாங்களும் அசுரத்தனமா தான் இருப்போம். அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும், அவருடைய படம் ரிலீஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அசுரத்தனமா தான் கொண்டாடுவோம். அப்படிதான் இந்தியன் டூக்கு புலபெரிய சூடத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க, கொளுத்தி விட்டு பக்கத்துல பேட வந்துச்சு விட்டாங்க. இது எங்க வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ரசிகர்கள் இப்படி வெறித்தனமா இருக்கனால ரசிகர்கள் முதலீடா போட்டுறாங்க. பிறந்த நாளோ எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருவிழா மாதிரி தான் கொண்டாடுவோம், நாங்க அதை சாதாரணமா கொண்டாட மாட்டோம். அசுரன் தனுஷ்ன்ற மாதிரி நாங்க அசுரத்தனமா இருப்போம். எப்படி முதலீடா போடுறாங்கன்றது இப்ப பாருங்க. இது வந்து இதுல வந்து 3,50,000 ரூபாய் செலவு பண்ணி இங்க இருக்கிற இந்த ரசிகர்கள் மட்டுமே இந்த காசு செலவு பண்ணி இந்த வீடு கட்டிருக்காங்க. அதாவது தளபதி இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது விஜய். ஆனா அவரு தான் இதுக்கு செலவு பண்ணிருக்கோம், அவரு தான் மேலிடத்துல இருந்து இதுக்கு ஃபண்ட் கொடுத்துருக்கணும். இலவச வீடு என்னும் போது நீங்க வந்து ரசிகர்கள காசு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறது எதுக்கு? அந்த பேர் வைக்கணும். அப்ப ரசிகர் தளபதி ரசிகர் மன்ற இலவச வீடு அப்படித்தான சொல்லிருக்கணும். நீங்க ஏன் விஜய் பேர் வச்சிருக்கீங்க? அந்த நியூஸ் ரீடர் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி தானே. ஏங்க உங்க தலைவர் வந்து பேரை வச்சு நீங்க ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, அப்பனா இந்த வீடு கட்டுறதுக்கு ரசிகர்கிட்ட இருந்து வசூல் பண்ண காசை வச்சுதான் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப விஜய் ரசிகர் மன்ற தலைவர்கள்லாம் கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு தான் போடணும். இதுக்கு உங்க தலைவரோட லேபிள் போடுறீங்க. இது எந்த விஷயத்துக்கு ஒத்த விஷயம் அப்படின்னா, மக்கள் சேவைக்காக இந்த வெள்ளம்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சுல, கொரோனாலாம் சாப்பிடாம இருந்தாங்கல்ல, அப்போ கொடுக்கக்கூடிய அந்த உணவு போட்டலங்கள் அதெல்லாம் வந்து சீல் அடிச்சு கொடுத்தாங்க இல்ல, போட்டோ போட்டு விட்டு கொடுத்தாங்க இல்ல, இந்த மிக்சி கிரைண்டர்ல ஒட்டி கொடுக்குறாங்க இல்ல, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இவர் நடிப்பாராம் கத்தி படம், அதுல வந்து மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி எரிவாங்களா? ஏ என்ன ஐயா, நீ என்ன தாண்டா நீ பேசிட்டு இருக்கீங்க? காத்த வச்சு கோடி கோடியா அவளை ஊழல் செய்யற ஊர் யாரு? அவங்க ப்ரொடக்ஷன்ல எடுத்து நடிக்கிறது
என்னதான் பண்றீங்க, கோகோ கோலா தூக்கி நீங்களே ஆடு கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் கோகோ கோலா தூக்கி பிடிச்ச கூடாது. ஒரு ஒரு கோலா கம்பெனி எவ்வளவு தண்ணி எடுக்குது தெரியுமா? இவ்வளவுதான் இவங்க, இவங்களை போயிட்டு நீங்க ஏன்டா கடவுளாக்குறீங்க? நீங்க வந்து இத வந்து நீங்க வந்து கட்டி நாங்க கொடுத்துருக்குறோன்றது சொல்லிருக்கோம். இது வந்து அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றதை நாங்கள் சொல்லுவோம். தளபதி விலையெல்லாம் வீடு கட்டுறதுக்கு கீழே நாங்கள் இதை கட்டி கொடுத்துருக்குறோன்றது இந்த நேரத்தில். அதுதான் சார் ரசிகர் மன்றத்தை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். விலையெல்லாம் விருதாக வீடு கட்டி கொடுக்குறோன்றதுன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லு தெரியுமா? அவங்க கூட பதில் சொல்லிட்டு தான் போவாங்க. ஏன்னா கோடியில் லட்சங்களில் இந்த மாதிரி கன்னிஸ் வெறியுண்டு திஜை இளைய தளபதி அப்படின்னு ஒரு டைட்டில் வந்தாலே கத்துறதுக்கு ஆள் இருக்கு. ஸோ வெறித்தனமாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆள் இருக்கு, பல இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆள் இருக்கு. விடிய விடிய எனக்கு கோடி போஸ்ட் விட்றாங்கனாலும் ஒட்டுறதுக்கு ஆள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரசிகர் பட்டாளத்தை நல்ல விஷயத்துக்காக கொண்டு போகலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆளுமைக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஆளுமையை நிலைநாட்டுறதுக்காக பண்ணுறாங்க, அவங்களுடைய சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஒரு பில்லராக பயன்படுத்துறாங்க. இதெல்லாம் நம்ம எனக்கு தெரிய போதும் தெரியல. உன் மேலே தான் எல்லாருமே பிரமிட் கட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க மேலே தான் எனக்காக நீ பார்த்துருக்கியா? அந்த எலைட்டாக இருக்காங்க பாரு, இந்த ஏ கிளாஸ் பி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லை, ஆடியன்ஸ் ஏ செட்டர் ஆடியன்ஸ் பி செட்டர் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லை, நீ எல்லாம் சி செட்டர் ஆடியன்ஸ். எனக்கு தெரிஞ்ச சிலேருந்து டி செட்டர் ஆடியன்ஸ். இந்த ஏ செட்டர் ஆடியன்ஸ் எனக்காவது போஸ்ட் ஒட்டி பார்த்துருக்கியா? எனக்காவது பாலபிஷேகம் பண்ணி பார்த்துருக்கியா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவனுக்கு விஷயம் தெரியும், போவான் நீட்டாக போய் படத்தை ரசிப்பான், வந்துட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு அவ்வளோதான், ஏதோ ஒரு ரிவ்யூ கொடுப்பான், ட்வீட் பண்ணுவான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் நம்ம ஏன் அந்த எலைட் ஏ செட்டர் ஆடியன்ஸ்லாம் நாலேஜ் பர்சன் சொல்லலை, அவனுக்கு தெரியும் இது தற்குறித்தனம்னு. ஏன்னா அவன் கொஞ்சம் அளவுக்கு படிச்சிருப்பான், நீ படித்ததை விட கொஞ்சம் படிச்சிருப்பான், அந்த உலகத்தை தெரிஞ்சுட்டு இருப்பான். நீ என்ன பண்ணிப்ப, நீ விஜய் விஜய் விஜய்னு விஜய் பின்னாடியே சுற்றிட்டு இருப்ப, அவன் பல விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருப்பான், ட்விட்டரு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு நிறைய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவான் இந்த ஏ செட்டர் ஆடியன்ஸ்ன்றவன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, விஜயோட வெறித்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, போவாங்க நீட்டாக ஸ்டேட்டஸ் போடுவாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க, இவ்வளோ தான் இருப்பாங்க. ஏன்னா சி டி இவங்க தான் முக்கியமான முதல் பெரிய பெரிய ஆக்டருக்கு மூலாதாரமே இவங்க தான். இவங்க இல்லைன்னா அந்த பில்லரே இல்லை. ஏன்னா எல்லாருமே எக்ஸெட்ரா ஆடியன்ஸாக இருந்தாங்கன்னா போவாங்க, நீட்டாக ரசிப்பாங்க, ஒரு படத்துக்கு போனால் போய் ஜாலியாக படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஆனால் இவங்க இந்த மாதிரி பைக்கில் காப்பரா கொடுத்துருது, சூடை விற்றுறது, அழகு குத்துறது, இது கடவுளுக்கு பண்ணுறது ஓகே, ஏதோ ஒன்று கடவுள் உன்னை காப்பாற்றுது, ஒரு சக்தி இருக்குன்னு அர்த்தம். விஜய் என்ன சக்தி இருக்குது? அவர்கிட்ட சக்தி இருந்தால் அப்புறம் தான் டூப் போட்டு நடிக்கிறாங்க. எனக்கு என்ன உங்களை புரியுதா புரியலையா? அவர் தான்ப்பா கடவுள், கடவுளே அஜித்தே கத்துறீங்க. ஆமாம், அஜித் ஸ்டண்ட் பண்ணுறப்ப ஏன் ஸ்டண்ட் மாஸ்டர் வைக்கிறீங்க? அஜித் கடவுள் தானே, அவரே பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ண பண்ணுறாங்க? இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க, இந்த விஷயத்த மட்டும் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறீங்க. அவருக்கு முதுகெலும்பு தையல் போட்டிருக்கு, இது பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க, இதே ஓகேப்பா ஏற்றுக்கிறேன்ப்பா. அப்புறம் அப்போ அவர் மனுஷன் தானே, அப்போ மனுஷனாக பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, கால் உடஞ்சாலும் கை உடஞ்சாலும் பிள்ளைக்கு சோறு உடஞ்சொல்லி உழைக்க போக தானே செய்கிறாங்க. நாளைக்கு நீயே ஒரு குழந்தை பார்த்தா உன் பிள்ளைக்காக நீ ஓட தானே போகிறேன். அதுக்காக அஜித் வந்து பார்த்து பாருங்க, படுத்துக்க முடியுமா? கிடையாது இல்லை, இதான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ. அவர் சம்பாதிக்கிறதுக்கு அவர் அவரோட ஃபேன்ஸ் இவ்வளோ பேர் இருக்காங்களேன்னு ஒரு லாயல்ட்டிக்காக அவர் உழைக்கிறாரு. அதை நீ பெருசாக்கி அவர் கடவுளை நீ பார்த்து உன் அவ்வளோ புழப்பில் மண்ணிலே போட்டுறாரு, உன் வேலையை போய் பாரு. ஓகே மக்கள், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இல்லை நாலு போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு நடிகனுக்கு இதை விட வேறு என்னங்க? Who is this guy?